ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை சென்ட்ரல் சேனல். இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கூடவே வரும் அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வர வீடியோ சந்தோஷமாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கே தெரியும் நவராத்திரி நடந்துக்கிட்டு இருக்கு, அதை பற்றி ஒரு ஸ்பெஷல் ரிவ்யூ தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் வியூவர்ஸ், நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, நவராத்திரியில் கொலு பொம்மைகள்லாம் வச்சு எல்லாருக்கும் வந்து காமிக்கிறாங்க. நவராத்திரியை பற்றினதும் கொலு பொம்மைகள்லாம் ஏன் வைக்கிறாங்க அப்படின்ற பற்றின டீட்டெயிலும் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நவராத்திரி யாருக்கான விசேஷம்னு பாருங்கள். அதாவது சிவராத்திரினா ஆண்களுக்காக உகந்ததாக சொல்லப்படுது, நவராத்திரினா பெண்களுக்காக உகந்ததாக சொல்லப்படுது. இதுலேயும் வந்து சிவராத்திரி பார்த்திங்கன்னா ஒரு நாள் தான், ஆனால் நவராத்திரி வந்து 9 நாள் கொண்டாடப்படுது. ஏன் அப்படின்னா, சிவராத்திரி வந்து ஜென்ஸுக்காக கொண்டாடுறாங்க, அவங்க வந்து வேலை எல்லா இடத்துக்கும் போவாங்க, அதனால் வந்து ஒரே நாளில் முடிச்சுக்கிறாங்க சிவராத்திரி. ஆனால் அந்த காலத்தில் வந்து பெண்கள் வந்து வீட்டிலே இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ஒரே வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்து மன அழுத்தம் இதெல்லாம் உருவாகும். அதெல்லாம் போக்குறதுக்காகவும் சயின்டிஃபிக் ரீசன்ஸாகவும் இந்த நவராத்திரி விழாவை கொண்டாடுற பெண்களுக்காகவே கொண்டாடுறதாக வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட க்ரியேட்டிவிட்டினா என்னென்ன ஐடியாஸ், புது புது ஐடியாஸ் வியூஸு வீட்டில் இருந்தாலும் அவங்களால வந்து மக்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காகவும் இந்த நவராத்திரி விழாவை பயன்படுத்திக்கிட்டாங்க பெண்கள் அந்த காலத்தில். இப்போ இன்னொரு ரீசனும் இருக்குது. நவராத்திரி வந்து நவராத்திரி கொலு வந்து படிக்கட்டில் வைக்கிறாங்க, பொம்மைகள்லாம் வைக்கிறாங்க. அது என்ன மாதிரி வைக்கணும்னா, கீழேருந்து பார்ப்போம். முதல்ல கீழேருந்து மொதல் படியில் வந்து மொதல் 9 படி வைக்கலாம், 18 படி வைக்கலாம், அவங்கவுங்க பண வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். 5 படி வைக்கலாம், 3 படி வைக்கலாம். இதில் வந்து 9 தான் பெஸ்ட்டாக சொல்லப்படுது, ஏன்னா நவராத்திரி அப்படின்றனால 9 படிக்கட்டு தான் பெஸ்ட்டாக சொல்லப்படுது. மொதல் வந்து மொதல் படி கீழேருந்து பாருங்கள். கீழேருந்து பார்த்தீங்கன்னா மொதல் படியில் வந்து மரபொம்மைகளால் மரத்தால் செய்யப்பட்ட ஓரறிவு ஜீவன் மரத்தால் செய்யப்பட்ட பொம்மைகளை வைப்பாங்க. ரெண்டாவதுல வந்து செல்லு, அதாவது செல்னால் என்னென்னா சங்கு இந்த மாதிரி விஷயங்களால் செய்யப்பட்ட பொம்மைகளை வந்து ரெண்டாவது ஈரறிவு ஜீவராசிகள் உள்ள ரெண்டாவது படியில் வைப்பாங்க. மூணாவது இந்த பூச்சிகள் வண்டு பறவைகள் இதெல்லாம் வந்து 3வது படியில் வைப்பாங்க. 4வதுல வந்து மிருகங்கள் வைப்பாங்க. 5வது படியில் வந்து மனிதர்கள் வருவாங்க, சாதாரண மனிதர்கள். 6வது படியில் வந்து கொஞ்சம் முன்னேறினா நம்மளை விட முன்னேறினா ஞானிகள் வைப்பாங்க 6வது படியில். 7வது படியில் வந்து ரிஷிகள் தேவர்கள் இந்த மாதிரி வைப்பாங்க. 8வது படியில் வந்து பெரிய தெய்வங்கள் கொஞ்சம் இந்திரன் இந்த மாதிரி தெய்வங்களை வைப்பாங்க. கடைசியில் 9வது படிக்கட்டில் வந்து யாரை வைப்பாங்கன்னா நம்மளோட சக்தி தேவி வைப்பாங்க. ஏன்னா சக்தி தேவி தான் எல்லாத்துக்கும் பிரதானம் அப்படின்றனால சக்தி தேவியை மேலே வைக்கிறாங்க. பெண்கள்ந்து தான் எல்லாமே உருவாகிருக்கும் அப்படின்ற காரணத்தினாலே தான் மேலே வைக்கிறாங்க, மேல் படியில் 9வது படியில் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டார்வின் தியரியில் இதில் பார்க்கலாம். கீழேருந்து மேலே போகும்போது படிப்படியாக உயிரினங்கள் வந்து பரிமாற்றம் அடைந்ததை வந்து டார்வின் தியரியை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதன் வந்து தெய்வீகத்தை உணர்ந்துக்கிட்டான்னா அவனும் வந்து தெய்வமாகவே மாறலாம் அப்படின்ற விஷயத்தையும் எடுத்து சொல்கிறதுக்காக தான் இந்த நவராத்திரி கொலு வைக்கப்படுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, சில பேர் நினைப்பாங்க வந்து இப்படி தான் வைக்கணுமா, இப்படி தான் வச்சே ஆகணுமா நவராத்திரி கொலு அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி சாஸ்திரப்படி வைக்க முடியலை அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, மேலேருந்து 3வது படி, அதாவது சக்தி வைப்பாங்க, சக்தி வச்சுருப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் தேவர்கள் வச்சுருப்பாங்க. இந்த 3வது படியில் வந்து தசாவதாரத்தை வச்சுட்டிங்கன்னா அது வந்து ஈக்குவல் ஆயிரும் நம்ம சாஸ்திரத்துக்கு, அந்த படிக்கட்டு சாஸ்திரத்துக்கு ஈக்குவல் ஆயிரும். ஏன் தசாவதாரத்தை 3வது படியில் வச்சா சரியாயிரும்னு சொல்கிறேன்னா, தசாவதாரத்தாலையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அவதாரம் வந்து மச்சவதாரம், அது எதில் இருக்கும்னா தண்ணியிலேருந்து வந்தது மீன். 2வது வந்து கூர்ம அவதாரம், கூர்ம அவதாரம்னா ஆமை, நிலத்திலையும் வாழும் தண்ணீர்லையும் வாழக்கூடியது. 3வது வந்து பார்த்தீங்கன்னா வராக அவதாரம் வந்து விலங்கு, பரிமாற்றம் அடைஞ்சு விலங்காக வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து 4வது அவதாரம் வந்து நரசிம்மர் அவதாரம், நரசிம்மர்னால் பாதி மனிதன் பாதி மிருகம் அப்படின்னு பரிமாற்றம் அடைகிறத அது ப்ரூவ் பண்ணுது. 5வது வந்து வாமன அவதாரம், குள்ள மனிதர்கள் குட்டையாக இருப்பார் வாமனர் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி 6வது வந்து பரசுராமர் காட்டுவாசிகள் மாதிரி ஒரு கோபம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு தறிக்கெட்டு தெரிஞ்ச மாதிரி பரசுராமரை சொல்லியிருப்பாங்க. கோபத்துக்காக சொல்கிறேன், மற்றபடி வந்து அவர் மாதிரி யாரும் சிறந்தவங்க கிடையாது, அவரோட கோபத்தை சொல்கிறதுக்காக சொல்கிறேன். காட்டுவாசிகள்லாம் கொஞ்சம் கோபப்படுவாங்க அந்த மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வந்து பரசுராமருக்கு அப்புறம் ராமர் அவதாரம் பார்த்திங்கன்னா என்னென்னா மனித பண்புகள் உருவாகுது. அப்போ தான் இப்போ மனித பண்புகள், நல்ல எண்ணங்கள், நல்லவனாக இருக்கணும். தறிக்கட்டு அவங்க அப்பா இருந்தார், பல ஒய்ஃப்களை வச்சுருந்தாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து அது காரணம், அந்த காரணத்தெல்லாம் தடுத்து மாற்றி
ஒரு புது ரூல்ஸை கொண்டு வரான். மனிதர்களுக்கு இப்படி தான் இருக்கணும்னு ராமனோட ஒரு நல்ல குணங்களுக்கு எடுத்துக்காட்டால் ராமனை மட்டுமே சொல்வாங்க. அதுக்கப்புறம் வந்து பலராமன் அவதாரம். பலராமன் வந்து உழைச்சி சாப்பிடணும் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்கிறதுக்காக பலராமன் அவதாரம். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் அவதாரம், 9வது அவதாரம் கிருஷ்ணர் அவதாரம். இன்னும் கல்கி அவதாரம் எடுக்கலை. எடுத்தாங்கன்னா நம்ம பண்ணுற அக்கிரமத்தினால தான் அந்த கல்கி அவதாரம் எடுக்க போகிறாங்க. அது இன்னும் எடுக்கலை. 10வது அவதாரம் என்ன பண்ணுறாங்கன்னா ராஜ்யம். ராஜ்யம் பண்ணுறாங்கன்னா மனிதர்கள் வந்து படிப்படியாக முன்னேறி ராஜ்யம் வரைய வந்துட்டாங்க. கிருஷ்ண பரமாத்மா பார்த்திங்கன்னா சூட்சம் பண்ணி அரசியல் பண்ணுவார், சூட்சம் பண்ணுவார், எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்துருப்பார் கிருஷ்ண அவதாரத்தில். இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த படிப்படியாக முன்னேறின அந்த தியரி ஆஃப் எவல்யூஷனை வந்து இதிலே நீங்கள் பார்க்க முடியும். இதனால் அந்த 3வது படியில் வச்சிங்கன்னா அந்த சாஸ்திரம் சரியாயிரும். இதுக்காக அந்த கவலைப்பட வேணாம் அப்படின்றத விஷயத்த நான் சொல்கிறேன். நவராத்திரியில் வந்து எதுக்காக நவராத்திரி வந்து பெண்களுக்காக கொண்டாடுறாங்கன்னா, நவராத்திரியில் வந்து அம்பாள் வந்து மகிஷாசுரன் ஒருத்தர் தான். மகிஷாசுரன் என்ன நினச்சான்னா பெண்களை இழிவாக நினச்சான். பெண்கள்னால் இப்படி தான், இதுக்கு தான் லாய்க்கு, பெண்கள்னால் இப்படி இதுக்கு மேலே லாய்க்கு கிடையாது அப்படி நினச்ச இடத்துல வந்து மகிஷாசுரனை அழிக்கிறதுக்காக பெண் வடிவம் எடுத்த ஆதிபராசக்தியே வந்து அழிக்கணுன்றனால தான், பெண்களை மேன்மைப்படுத்துறதுக்காக தான் இந்த 9 நாளும் வந்து கொண்டாடுறோம். அந்த 9 நாள் வந்து தன்னோட ஒவ்வொரு சக்திகளாக வந்து தேவி வந்து போர்க்களத்துக்கு அனுப்புவாங்க. தவம் செஞ்சு ஒவ்வொரு சக்தியாக அனுப்புவாங்க. கடைசியாக வந்து துர்கியம்மனா வந்து மகிஷாசுரனை அம்பாலே வந்து அழிப்பாங்க. இந்த நாளை நினைவுபடுத்துறதுக்காக தான் இன்னமும் வந்து நம்ம இந்த நாட்களை வந்து நம்ம கொண்டாடி தான் நவராத்திரியாக கொண்டாடுறோம். இது போல் இன்னும் பல விஷயங்கள் நம்ம பற்றி பார்க்கலாம். மறக்காமல் வந்து நம்மளோட மதுரை சென்ட்ரல் சேனல் இப்போ நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். என்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் கருணை மிகுந்த பிள்ளையார், கண்ணனுக்கு கண்ணனுக்கு வேல்வேல் அங்க கிளம்ப பூஜை கிட்ட மாமுருகாவா, உனக்கு திருநீரு பங்கித்தாரே மாமுருகாவா.